மணிக்கணக்காக உட்காந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஆனால் அவளுக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லை எப்போ படிக்க சொன்னாலும் உட்காந்து எதையோ ஒன்று வரைஞ்சிக்கிட்டே இருக்கா இந்த மாதிரி நம்மளை சுற்றி நம்ம குழந்தைங்கக்கிட்ட படிக்கிற விஷயத்தில் நம்ம நிறையா பார்த்துருப்போம் ஆனால் ஏன் அந்த குழந்தைக்கு புரியவே இல்லை மணிக்கணக்காக சொல்லி கொடுத்தாலும் ஏன் அந்த குழந்தைங்க வரைஞ்சிக்கிட்டே இருக்காங்க எப்பொழுது பார்த்தாலும் இதுக்கெல்லாம் நம்ம காரணத்தை தேடணுன்னாலே நம்ம சொல்லி கொடுக்குற விஷயம் ரொம்ப ஈஸியாக போயிடும் நம்மளோட நேரமும் மிச்சம் குழந்தைங்களுக்கு புரியிற நேரமும் ரொம்ப சீக்கிரமாக புரிஞ்சுக்குவாங்க வணக்கம் இந்த பதிவில் குழந்தைங்களுக்கு எளிமையாக ஒரு விஷயத்தை எப்படி நம்ம புரிய வைக்கலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே நம்ம ஒரு விஷயத்தை உள்வாங்குறோம் அப்படின்னா அதில் மூன்று வகை திறன்கள் இருக்குது அதில் ஏதாவது ஒரு வகையில் தான் நம்ம அதை உள்வாங்கியிருப்போம் ஞாபகம் வச்சுக்குவோம் அதாவது பார்த்தல் கேட்டல் உணர்தல் இந்த மூன்று வகை தான் இதை வந்து வி ஏகேடி அப்படின்னு சொல்லுவாங்க விஷ்வல் ஆடிட்டரி கினஸ்தெட்டிக் டாக்டைல் இதில் அந்த கினஸ்தெட்டிக் டாக்டைல்ன்றது ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்போ பொதுவாக மூன்று திறன்கள் இருக்குது அதில் விஷ்வல் லேர்னர் அப்படின்றவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே காட்சிப்படுத்துதல் மூலமாக வந்து அவங்க அதை ஞாபகம் வச்சுக்குவாங்க அவங்களுக்கு கேட்குறத விட பார்க்கும் திறன் வந்து அதிகமாக இருக்கும் பார்க்குற படங்களையோ அல்லது கலர்ஃபுல்லாக இருக்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அவங்கள அதிகமாக ஈர்க்கும் அதை அவங்க ஞாபகம் வச்சுக்குவாங்க படம் வரைதல் எழுதுதல் இதெல்லாம் அந் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்போது அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னா ஆரம்ப நிலை குழந்தைங்களுக்கு எல்லாமே நிறைய கலர்ஃபுல்லான படங்களை அவங்களுக்கு நம்ம காமிக்கலாம் நிறையா படங்களை அவங்களையும் வரைய சொல்லி சொல்லலாம் அல்லது கலர்பு கலர்ஃபுல்லாக இருக்கிற புத்தகங்களை அவங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் பெரிய குழந்தைங்களுக்கு வந்து மைண்ட் மேப் யூஸ் பண்ணியும் நம்ம சொல்லி கொடுக்கலாம் வீட்லேயே நிறையா சார்ட்ஸ் அதில் டயக்ராம்ஸ் எல்லாமே போட்டு அந்த குழந்தைங்களுக்கு நம்ம விளக்கும் பொழுது அந்த குழந்தைங்க அந்த படத்தில் இருக்கிறத அப்படியே வந்து உள்வாங்கிக்குவாங்க அடுத்தது ஆடிட்டரி லேர்னர்ஸ் ஆடிட்டரி லேர்னர் குழந்தைங்களுக்கு கேட்கும் திறன் பா சுற்றுவத விட அதிகமாக இருக்கும் அதாவது அவங்க பார்க்குற விஷயங்களை விட காதால் கேட்குற விஷயங்களை அவங்க ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்குவாங்க அந்த குழந்தைங்களுக்கு கேட்குறது அப்படின்றது ரொம்ப பிடிக்கும் அவங்க நல்ல பேச்சு திறன் உடையவங்களா இருப்பாங்க சில சினிமா பாடல்கள்லாம் குழந்தைங்க ஒரு ரெண்டு மூணு தடவை கேட்ட உடனேயே வந்து திருப்பி அதை அப்படியே பாடுவாங்க ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு அந்த கேட்கும் திறன் வந்து அதிகமாக இருக்கும் நம்ம அவங்களுக்கு வந்து வீடியோ வந்து பார்க்கும் பொழுது கூட அதனுடைய சவுண்டு இருக்கணும் அவங்களுக்கு ஆடியோ மூலமாக அதை வெளிப்படுத்தணும் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு அது ஈஸியாக புரிஞ்சிடும் அப்போ அவங்களுக்கு நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னா சத்தமாக படிக்க சொல்லி சொல்லலாம் அல்லது நம்ம ஆரம்ப நிலை குழந்தைங்களுக்கு நம்ம சொல்கிற விஷயங்களை தெளிவாக அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிட்டோம் ரெண்டு மூணு தடவை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலே அந்த குழந்தைங்களுக்கு புரிஞ்சிடும் பாடல்கள் மூலமாகவே அந்த குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்துடலாம் தமிழ் ஆங்கிலமாகட்டும் எல்லாத்துலேயுமே ஆரம்ப நிலை குழந்தைங்களுக்கு நிறையா பாடல்கள் இருக்கும் அப்போ அந்த குழந்தைங்களுக்கு பாடல்கள் மூலமாகவே நம்ம சொன்னோம் அப்படின்னா அது வந்து புரிஞ்சிடும் அந்த குழந்தைங்கள்கிட்ட நிறைய வந்து கேள்விகள் கேட்கலாம் ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு நிறைய கேள்வி பதில்கள் மூலமாக அவங்களோட திறன்களை நம்ம ஊக்குவிக்கலாம் குரூப் டிஸ்கஷன் பண்ணலாம் ரெண்டு மூணு குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துட்டு இது சரியா இது தவறா இது இப்படி இருந்தால் இப்படி இருக்கும் அப்படின்னு அவங்கக்கிட்ட நிறைய தொடர் கேள்விகள் மூலமாகவும் அவங்கள நம்ம ஞாபகப்படுத்திக்க முடியும் நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க வைக்க முடியும் இந்த கிட்ட எந்த விஷயத்தையுமே வந்து கண்ணை மூடிட்டு சொல்லி கொடுத்ததுக்கப்புறமா வந்து நம்ம திருப்பி ரீகால் பண்ண சொல்லி சொல்லலாம் அவங்கக்கிட்ட வந்து கதைகள் மூலமாக வந்து அவங்களுக்கு கதைகள் கேட்குறது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவங்க ஆடிட்டரின்றதுனால நிறைய கதைகள் வந்து மூலமாகவே நம்ம நிறைய விஷயங்களை வந்து அவங்கள உள்வாங்கிக்க வைக்க முடியும் அடுத்தது கினத்தெட்டிக் லேர்னர் இவங்க வந்து தொட்டு பார்த்து உணர்ந்து தான் எதையுமே வந்து புரிஞ்சுக்குவாங்க அதாவது உடல் இயக்கத்திறன் அந்த மாதிரி செல்வாங்க இந்த வகை குழந்தைங்களுக்கு வந்துட்டு படிப்பை விட விளையாட்டில் வந்து ஆர்வம் இருக்கும் அதாவது மூமெண்ட்ஸ் வந்து அதிகமாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க நிறைய நேரம் உட்கார்ந்து படிக்கிறதுன்றது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் நிறைய வந்து பிரேக் எடுத்துக்குவாங்க விளையாட்டுலேயும் சரி டான்ஸில் எதுலெல்லாம் மூமெண்ட் இருக்கோ அதெல்லாமே அந்த குழந்தைங்கள வந்து அதிகமாக வந்து ஈர்க்கும் அடுத்தது கிட்ட வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம் அப்போ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி வந்து சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னா நிலை குழந்தைங்களுக்கு ஏ குல பாடல்கள் நிறையா இருக்கும் அப்போ அந்த பாடல்களை எல்லாத்துலேயுமே வந்து அசைவுகள் இருக்கணும் ஒரு மூமெண்ட் போட்டு அதை சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவங்க அதை ஞாபகத்தில் வச்சுக்குவாங்க ஏபிசீரியிலே ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறீங்க ஆண்ட்டு சொல்கிறேன்னா ஒரு ஆண்ட் மூலமாக ஒரு ஆக்ஷன் பண்ணி காமிக்கலாம் பால்னால் பால் மாதிரி நீங்கள் உதைக்கிற மாதிரி எப்படி வேணாலும் ஒரு ஆக்ஷன் இருக்கலாம் ஒன்க்கு கிளாப் பண்ணுற மாதிரி அந்த மூமெண்ட் வந்து அவங்களுக்கு இருந்தது அப்படின்னா ஞாபகம் வச்சுக்குவாங்க இப்போது ஏறு வரிசை இறங்கு வரிசையெல்லாம் சொல்லுவா இல்லையா அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் அதை படிக்கட்டு வந்து ஏறிக்கிட்டே போகும்பொழுது வந்து அதை அசெண்டிங் இறங்க சொல்லிக்கிட்டே வரும் பொழுது அதை டிசெண்டிங் அந்த மாதிரி சொல்லி சொல்லலாம் தமிழில் குரில் நெடில் அதை அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்னா குரில்னால் வந்து ஒரு கை ஓசை வந்து பண்ண சொல்லலாம் இல்லைன்னா ரெண்டு தடவை வந்து கிளாப் பண்ண சொல்கிறது எதையுமே ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு கையிலையோ கால்லையோ ஒரு மூமெண்ட் ஆக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தோ சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக புரிஞ்சுரும் டேபிள்ஸ் அறிமுகப்படுத்துகிறீங்கன்னா வந்து விளையாட்டாவே அவங்களுக்கு பண்ண சொல்லலாம் ஸ்கிப்பிங் பண்ணிக்கிட்டே சொல்ல சொல்லி சொல்லலாம் அல்லது ஜம்ப் பண்ணிக்கிட்டே சொல்லி சொல்லலாம் அந்த மாதிரி விளையாட்டு முறையும் செய்முறை விளக்கங்களை அவங்களுக்கு எதையுமே நிறைய செஞ்சு பார்க்கறது அவங்களா தொட்டு உணர்ந்து செஞ்சு பார்க்கறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ செய்முறை விளக்கத்திலையும் விளையாட்டு மூலமாகவும் தான் அந்த குழந்தைங்களுக்கு நிறையா வந்து அப்சர்வ் பண்ணிக்க முடியும் இவ்வளவுதான் இந்த மாதிரி மூன்று வகையில் தான் வந்து குழந்தைங்க வந்து இருப்பாங்க இதில் நாம் எந்த வகை அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம குழந்தைங்க எந்த வகையில் இருக்காங்கன்றதையும் நம்ம கேட்டகரைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த குழந்தைங்களுக்கு அந்த விஷயத்தை சொன்னோம் அப்படின்னா அங்கே கற்பித்தலும் கற்றலும் ரொம்ப எளிமையாகவே முடிஞ்சிடும் சரி இப்போ ஒரு சந்தேகம் வரலாம் விஷுவல் லேர்னராக இருக்கிற குழந்தைங்களுக்கு ஆடிட்டரியோ கினஸ்திட்டிக்கோ இருக்கவே இருக்காதா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லைங்க மூன்று வகை திறன்களுமே பொதுவாக எல்லார்கிட்டையுமே இருக்கும் ஆனால் அதில் ஏதாவது ஒரு திறன் வந்து தனித்துவமாக அதிகப்படியான டாமினண்ட்டாக இருக்கும் அப்படின்றத தான் நான் சொல்ல வரேன் அப்போ அதில் எந்த குழந்தைங்க எந்த இதில் டாமினண்ட்டாக இருக்காங்களோ அந்த அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம அவங்கக்கிட்ட அதிகமாக செலுத்தணும் அப்படின்னா அவங்களால ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும் அதே மாதிரி இப்போ ஆடிட்டரி குழந்தைங்க கிட்ட விஷுவலை பத்தின பயிற்சிகளை தொடர்ந்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு அதையும் கொஞ்சம் உள்வாங்கறதுக்கான திறன் வரும் இப்போது விஷுவல் லேர்னர் கிட்டே போயிட்டு நம்ம ரெண்டு மணி நேரம் மணிக்கணக்காக பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அந்த சீக்வென்ஷியல் ஆர்டர்லாம் வந்து அவங்களால வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும் அப்போ நிறைய படங்கள் மூலமாகவே அவங்களுக்கு எளிமையாக புரிய வச்சிட முடியும் போது நம்ம பேசுகிறதையும் நம்ம குறைச்சிக்கலாம் அப்போ எந்த வகையில் நம்ம சொல்கிறோம் அப்படின்றத பொறுத்து நம்ம எளிமையாகவே எல்லா விஷயத்தையுமே புரிஞ்சுக்க முடியும் அவங்க படிப்படியாக வளரும் பொழுதும் அவங்களுக்கும் தெரிஞ்சிடும் இப்படி இருந்ததுனால் தான் இப்படியெல்லாம் நான் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன்னா எனக்கு இதெல்லாம் புரிஞ்சிடும் அப்படின்றத விஷுவல் லர்னர் புரிஞ்சுக்குவாங்க நம்ம திருப்பி திருப்பி ஒரு விஷயத்த பேசிக்கிட்டே இருந்து கேட்டுக்கிட்டே இருந்தோன்னா நமக்கு புரிஞ்சிடும் அப்படின்றத அந்த ஆடிட்டரி குழந்தைங்களும் புரிஞ்சுக்குவாங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி